फ्रेंड्स हाउ आर यू नाउ वी आर गोइंग टू एक्सरसाइज नंबर 1.1 ला 6th ला सेकंड क्वेश्चन पण रहे हैं एस इक्वल टू एक्स बिलोंग्स टू डब्ल्यू सच दैट एक्स लेस देन 2 அப்ப a என்னன்னா பாத்துக்கோ a इक्वल टू होल நம்பர்னா ஸ்டார்டிங் ஆல்ரெடி சொல்லி இருந்திருக்கேன் ஸ்டார்டிங் 0 0 டு 2 அப்ப 0 1 ஏன் 2 வராது அடில் லைன் போடல அப்புறம் b is equal to x க்கு வரி நேச்சுரல் நம்பர் such that 1 to 4 அப்ப 1 வராது ஏன் வராதுன்னா அடில வரல less than அப்ப 2 3 4 and c given set so 3, 5 okay டே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் பாத்துக்க பாரு क्वेश्चन பாரு இதான் क्वेश्चन ஃபர்ஸ்ட் வேற ஒண்ணு இல்லடா சிம்பிள் கான்செப்ட் முதல்ல நம்ம இத கண்டுபிடிக்க போறோம் இத b இன்டர்செக்ஷன் c கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆன்சரையும் a ஏயும் கிராஸ் பண்ற அடுத்து இத கண்டுபிடிக்கற a இன்டர்செக்ட் கிராஸ் b அடுத்து இத கண்டுபிடிக்கற தென் இந்த ரெண்டையும் கிராஸ் பண்றோம் அப்ப முதல்ல 5 ஸ்டெப் இருக்கு டோட்டலா 5 ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் b இன்டர்செக்ஷன் c b இன்டர்செக்ஷன் c அப்படினா b யும் c யும் கிராஸ் இன்டர்செக்ஷன் எடுக்கறோம் இன்டர்செக்ஷன் மீன்ஸ் காமன் அப்ப ரெண்டுக்கும் இருக்கிற நம்பர் 2 இருக்கா இல்ல 3 பாரு 3 இருக்கு 3 இருக்கு சோ காமன் வந்து only 3 மட்டும்தான் அடுத்து என்ன கட்டிருக்கு இப்போ இது கிடைச்சாச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அடுத்து இது கூட a கிராஸ் a கிராஸ் b இன்டர்செக்ஷன் c ஈக்குவல் டு a இது क्वेश्चनல பாரு a க்கு வேல்யூ 0 1 0 1 கிராஸ் b இன்டர்செக்ஷன் வேல்யூ 3 இப்படி கிராஸ் பண்ணுவோம் பாரு சிம்பிள் இதான் 0, 3 0, 3 நெக்ஸ்ட் 0, 3 அடுத்து 1, 3 1, 3 முடிஞ்சு போச்சு ஈக்குவேஷன் நம்பர் 1 இதெல்லாம் ஈச் ஸ்டெப் 1 மார்க் ஆகா டோட்டலா 5 ஸ்டெப் இதுக்கு 1 மார்க் இதுக்கு 1 மார்க் அப்ப 2 மார்க் ஆயிருச்சு நெக்ஸ்ட் எதை பண்றோம் a கிராஸ் c a கிராஸ் b நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் படிச்சிருக்கோம் இத a கிராஸ் கிராஸ் பண்றது a யும் b யும் கிராஸ் பண்றோம் இப்படி கிராஸ் பண்ணலாம் 0, 2 0, 3 0, 4 அப்ப 0, 2 0, 3 0, 4 நெக்ஸ்ட் 1 வந்துச்சு 1, 2 1, 3 1, 4 1, 2 1, 3 1, 4 ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பாரு a கிராஸ் c a கிராஸ் c இதுவும் அதே போல கிராஸ் பண்றோம் a யும் c யும் கிராஸ் பண்றோம் a யும் c யும் அப்ப எப்படி பண்ணலாம் 0 0, 3 0, 5 0, 3 0, 5 அடுத்து என்ன பண்ணோம் 1 இந்த 1 1, 3 1, 3 1, 5 ஓகே அடுத்து என்ன செய்யணும் பாரு இது பண்ணி இது பண்ணிட்டேன் இதையும் பண்ணிட்டேன் இனி என்ன செய்யணும் பாரு இந்த ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் அப்ப இன்டர்செக்ஷன்னா இந்த ஸ்டெப்புக்கும் இந்த ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப்புக்கும் காமனா இருக்குது அப்ப என்ன பண்ணலாம் பாரு a கிராஸ் b இன்டர்செக்ஷன் a கிராஸ் c சிம்பிள் கான்செப்ட் ரெண்டுமே இன்டர்செக்ஷன் மட்டும் இன்டர்செக்ஷன்னா காமன் அப்ப இதெல்லாம் வர பாரு 0, 2 இருக்கா இங்க இல்ல 0, 3 நான் 0, 3 இருக்கு நான் 0, 3 அப்ப ரெண்டுமே காமன் சோ 0, 3 நெக்ஸ்ட் பாரு 0, 4 கிடையாது 1, 2 கிடையாது 1, 3 1, 1, 3 1, 3 வேற காமன் வேறு கிடையாது 1, 4 இங்க இருக்கு இங்க இல்ல ஈக்குவேஷன் நம்பர் 2 சோ ஃப்ரம் 1 and 2 we get a cross b intersection c equal to a cross b intersection a cross c ஓகே ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒருக்க பிராக்டிஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே தேங்க்யூ